கணக்கு தீர்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. எந்த கணக்கு சுவாமிகளை அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல சொல்ல புரியும், எல்லா விதமான கணக்கையும் வந்து தீர்த்து கணக்கை நேர் செய்யக்கூடிய சமாதானம். கடந்த 8-8 வருஷங்களாக நம்ம வந்து எந்தெந்த கணக்கெல்லாம் வந்து வந்து நம்முடைய கணக்கிலிருந்து தப்பி போகிவிட்டதோ அதை எல்லாவற்றையும் சரி செய்து கணக்கை நேர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷம் இது. இந்த வருஷத்தில் அமையக்கூடிய அந்த கிரகங்கள்லாம் வந்து வேறு எந்த கிரகங்களுக்கும் அமையும். 5 இடத்துல குரு பண்ணி கோர்ட்டுக்கு போயாச்சு, அப்புறம் வந்து எனது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. இதெல்லாம் இதற்கெல்லாம் தொழில் ரீதியாக போக வேண்டிய இந்த ஜாதகம் இந்த மாதிரி பிரச்சனை ரீதியாக போனால் தான் பெரிய பாடு. இல்லை நண்பர்களுக்குள்ளும் உறவினர்களுக்குள்ளும் பார்க்கக்கூடாத முகங்கள், வெறுப்பான ஏமாற்றமான பொறாமையான அந்த முகங்களையும் பார்த்தாச்சு. எல்லாம் வாழ்க்கையே வித்தியாசமாகிடுச்சு. கடைசியில் இன்னொரு இடம், கடைசியில் போய் சேர்ற இடத்துக்கும் சில பேர் முயற்சி பண்ணிட்டான். இந்த ஏன்னா அந்த கேட்ட நட்சத்திரம்லாம் வந்து அது வந்து 3 நட்சத்திரம் இருக்கிறது. இங்கே விசாகா அனுராதா ஜேஷ்டாங். விசாகா என்பது குருவனுடைய நட்சத்திரம், அனுராதா என்பது சனியனுடைய நட்சத்திரம், ஜேஷ்டாங் என்பது கேட்ட. ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த ராகு மட்டும் 6 இருக்கும் பொழுது அசாத்தியமான ஒரு பலம். அது என்ன அசாத்தியமான அப்படின்னாக்கா, செய்ய முடியாத செய்து முடிக்க முடியாத காரியங்களை வந்து சாதித்து காண்பிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடைக்கும். பதவி உயர், பிறகு வந்து மதிப்பு உயர்வு, ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி எல்லாம். மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். பிறகு என்ன, குரு வந்து 5 வீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவார்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு இது வரமாக, பிள்ளைகளால் நமக்கு வரமாக அமையும், குழந்தைகளுக்கு நம்ம நன்மை பண்ண முடியும், அவர்களுக்கு பிளான் பண்ண முடியும், அவர்களுக்கு திருமணம் பண்ண முடியும், தனக்கு திருமணம் நடப்பார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வியாபார விருத்தி, பிறகு பணம், இழந்த பணம், அடுத்தவர்களிடம் கொடுத்த பணம், தொலைந்த பணம் திரும்ப அடையப்படுவது, தூரமான இடங்களுக்கு செல்லுவது, தூரமான இடங்களில் வந்து வேலை வாய்ப்புகளும் பிறகு மாற்றங்களும் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வீடு வாங்க முடியும். கணபதிகும் ஹவாமகே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதிபிஸ்ஸிதசாதனம். ஓம் ஸ்ரீ மஹாகணபதயே நமோ நமஹ. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமஃ ப்ரணவார்த்தாய சுத்த ஜ்ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராகவே கேதவே நமஹ. நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்ரம் மகத்யுதிம் சாயா மார்த்தாண்ட சம்போதம்
तम नमामि शनैश्चरं काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ सिन्दूरारुणमिन्दुकान्तिवदनं केयूरहारादिभिः दिव्यैराभरणैर्विभूषिततनुं स्वर्गादिसौख्यप्रदम् अम्भोजाभयशक्तिकुक्कुटधरं सर्वाङ्गतेजोमयम् सुब्रह्मण्यमुपास्महे प्रणमतां सर्वार्थसिद्धिप्रदम् शक्तिहस्तं विरूपाक्षं शिखिवाहं षडाननं दारुणं रिपुरोगघ्नं भावये कुक्कुटध्वजम्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम्। எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்தியஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் அஷ்டைஸ்வர்யமும் சித்திக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதிலும் கூட விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதங்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் விருச்சிக ராசியிலும் அல்லது விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு 2022 முழு பலனையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன முழு பலன் அப்படின்னாக்க, அனைத்து கிரகங்களினுடைய, அதாவது வருஷ கிரகங்களினுடைய மாறுதல்கள், அதனுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கும், அதுவும் கூட நட்சத்திர வாரியாக எப்படி அமைந்திருக்கும். இந்த விருச்சிக ராசின்னு சொன்னாலே வீரியம், வேகம், கண்டிப்பு, துப்பறியும் மனப்பான்மை, பிறகு வந்து ஆழமான நுண்ணறிவு, எத்தனைக்கும் வந்து அந்த ஒரு ஒரு உதாரணமாக திகழ்பவர்கள் அப்படின்னு பொருள். காலபுருஷ தத்துவத்தில் வந்து 8வது ராசியாக அமையப்பட்டிருப்பது இந்த விருச்சிக ராசி, தேள் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை கொண்டது. இந்த விருச்சிக ராசிக்கு வந்து 8வது இடம்னு சொன்னாலே ரகசியம், மர்மஸ்தானம். காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை, அதாவது ஜோதிஷம் அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்தை வந்து பெரியவர்கள் வந்து வடிவமைக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சரீரத்தை வடிவமைத்தார்கள். ஏன்னு கேட்டால், இந்த சரீரம் வந்து ஒவ்வொரு அங்கமும் அதற்குண்டான தொழிலை செய்கின்றன. நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளாக நாம் வாழ்வதற்கு பல்வேறு டிபார்ட்மெண்ட்டாக இந்த பகுதிகள் வந்து வேலை செய்கின்றன. அதை வந்து வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு வயதும் தாண்டும் பொழுது எப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு அமைகின்றன அப்படின்னு சொல்லி சீர்தூக்கி பார்த்து இந்த காலபுருஷ தத்துவத்தை அமைத்தார்கள் நம் பெரியவர்கள். அப்படி அமைக்கும் பொழுது முதல்ல வந்து இந்த இடம், அதாவது தலை முன்னெற்றி அப்படிங்கிறது வந்து சிரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மேஷமாகும். முகம் என்பது ரிஷபமாகும். பிறகு கழுத்து பகுதிகள், பிறகு தோள்பட்டைகள் வந்து மிதனமாகும். பிறகு ஹிருதயமாக கடகமும், வயிறாக வந்து சிம்மமும், பிறகு அடிவயிறாக வந்து கன்னியும், பிறகு வந்து இடுப்பு பகுதியாக துலாமும், பிறகு மர்மஸ்தானமாக இந்த விருச்சிகமும் அமைக்கப்பட்டன. அப்போ மர்மஸ்தானம்னா என்ன? நாம் வந்து அதை, அது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு மனிதனுடைய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கும்போது அவனுடைய ரகசியங்கள் எல்லாமே ரகசியம்தான். சொல்லப்போனால் இந்த உலகமே ரகசியம்தான். நம்ம கண்ணை திறந்தால் உலகத்தை பார்க்குறோன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை. நம்ம கண்ணை திறந்தால் நம்ம கர்ம பலன் எதை காமிக்கிறதோ அதைத்தான் நம்ம உலகமாக பார்க்குறோம். அதனால தான் இந்த சாஸ்திரத்துக்கு வந்து ஜோதிஷம் என்பது பொருள், ஜோதிஷம் என்கின்ற பெயர். அது ஏன் அப்படின்னு கேட்டால்,
ஒரு பொருளில் நம்மால் காண முடியாத விஷயத்தை இந்த ஜோதிஷம் சொல்லிடும். நம்ம வந்து வெளியில் என் குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உன் குழந்தை எந்த அளவுக்கு உன்னை வந்து அழ வைக்க முடியும், சிரிக்க வைக்க முடியுங்கிறது ஜோதிஷம் சொல்லும். ஏன்னா என்னுடைய கர்ம பலன் தான் எனக்கு குழந்தையாக பிறகு. ஆக இந்த விருச்சிக ராசி என்பது ஒரு அதாவது ரகசியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு விதியை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே வழி நடத்தக்கூடிய காப்பாற்றக்கூடிய வழிமொழியக்கூடிய அதாவது கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராசி. இப்படிப்பட்ட இந்த ராசியில் பிறந்த இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து இந்த சிகப்பு கட்டிடங்கள்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம்ஸ், அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து முப்படைகளில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ்மேனாக உயர்ந்த பதவிகளில் வந்து எந்த கருணையே கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு அப்படி ஃபாலோ பண்ணணும் சொல்லுவா. அதாவது வந்து தர்மத்தை வந்து இம்மி அளவும் பிசகாமல் காப்பாற்றுவதற்குத்தான் யம தர்மன் அப்படின்னு பெயர் அவர். என்ன சுவாமிகளை இப்படி சொல்லிட்டாருனாக்கா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அவருக்கு யம தர்மன்னா உயிரை வந்து எடுக்கும் பொழுது அப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும், துப்புள் கூடி கூட அறுபடாமல் அந்த அம்மா வந்து ஒரு நடைபாதையில் தெருவில் வந்து யாருமே இல்லாதப்ப குழந்தை பிறந்துடுச்சு அப்படியே வந்து அனாதியாக இருக்கிறார்கள் தாயும் செய்யும் அப்படிங்கும்போது அந்த தாயினுடைய உயிரை வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் கரும பலன். நமக்கு அந்த டியூட்டியை கொடுத்தா நம்ம பண்ணுவோமா? எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஐயோ அப்படின்னு பதறோம் இல்லையா? அது நமக்கு தெரியாது. இது வந்து தெய்வ ரகசியம் முதலிய கட்டுரைகள் முதலிய கதைகள்னு சொல்லி சுவாமி சித்பவானந்தா போட்டுப்பார். சித்பவானந்தர் என்பது தென்னகத்து விவேகானந்தர். அவருடைய புஸ்தகத்தில் பாருங்கோ இந்த கதை வரும். அந்த யம தூதர்கள் வந்து யம தர்மனுடைய அந்த ரூல்ஸை வந்து ஐயோ குழந்தை வந்து அனாதியாக இருக்கு, அடுத்த நேரத்துக்கு வந்து பால் கூட குடிக்கிறதுக்கு இல்லையே, அம்மா உயிரோடு இருந்தாதேன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவான். வந்து இங்கே வந்து சித்திரகுப்தன் சொல்லுவார், இவன் டியூட்டியாக பண்ணிவிட்டார் அடுத்த அடுத்த யம தூத்தர்கள்லாம் பண்ணியாச்சப்பா இன்றைக்கி என்ன அப்படின்னா மூன்று உயிரை எடுத்தாச்சா எடுத்தாச்சு இவர்கள் போய் சொல்லிட்டான். யம தர்மன் சிரிக்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சாப்பா அப்படின்னு அடுத்தவனை கூப்பிட்டு கேட்டால் இன்னொருத்தர்லேருந்து சொல்கிறார் எடுத்தாச்சு அப்படின்னு இன்னொரு தூத்தன் அதுக்குள்ளே ஆள் மாற்றிவிட்டார். நீ எடுக்கலையா டக்குன்னு எடுத்த நிர்வாகம் இந்த உயிர் அப்படிங்கிறதுலையே கொஞ்சம் கூட கருணை கிடையாது, கருணையில் தர்மம் நிற்காது. அதுக்காக கடுமையாக இருக்கிறதுன்னா சட்டத்தை அப்படி வந்து ஃபாலோ பண்ணினாதான் வந்து அந்த அந்த எமோஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுக்காமல் பண்ணினாதான் அவர்கள் வந்து சட்டத்தை வந்து காப்பாற்ற முடியும் இல்லையா. இராணுவ ரகசியத்தை காப்பாற்றணும், வெட்டி போட்டாலும் ரகசியம் வெளியே வராது. விருச்சிகம் உறுதி உறுதினா அப்படி வருது, அப்போ ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. அதனால தான் பாருங்கள் இராணுவ உயர் அதிகாரிகள், நான் எக்ஸாம்பிள் ரெண்டா யம தர்மனுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேனேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம், ஒரு மாதிரி எதுவும் பயணிக்கும் ஆக வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு உறுதி நாட்டில் வந்து நமக்கு வந்து ரகசியம் அப்படிங்கிறத வந்து இராணுவ ரகசியத்தெல்லாம் காப்பாற்றுவதெல்லாம் இவர்களால் தான் முடியும். அந்த கெப்பாசிட்டி வேணும் இல்லையா, மனசில் ஒரு கெப்பாசிட்டி வேணும். அப்புறம் இதே ஆட்கள் தான் துப்பறிவாளர்கள், டிடெக்டிவ். ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அந்த விஷயத்தினுடைய காரண காரியங்களை வச்சு பொறுமையாக ஆழமாக அந்த இடத்துக்கு போய் அந்த விஷயத்தை பிளான் பண்ணினவனுக்கே தெரியாத அந்த வீக் பாயிண்ட் எல்லாம் நோண்டி எடுத்து இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணி அப்படி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். சைக்கலாஜிக்கலாக இந்த சைக்கியாட்ரிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இது எத்தனை டிபார்ட்மெண்ட்டும், அதாவது சிறைச்சாலை ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அறுவை சிகிச்சை செய்பவர்கள். ஆமாம், அங்கே அறுவை சிகிச்சைக்கும் போது கை நடுங்கப்படாது இல்லையா, கிளியராக அந்த உபகரணங்களை டீல் பண்ணுறதாகட்டும் அந்த உயிரை காப்பாற்றுவதாகட்டும். பிறகு வந்து என்னென்னு கேட்டால் அந்த புள்ளி விவரங்கள் அந்த உள்ளுக்குள்ளே என்னென்ன சமாச்சாரங்கள் இத்தனையும் வந்து தருவாக இருக்க முடியும். அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து உண்மையிலேயே பாதுகாப்பாளர்கள். நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தெம். ஆமாம், நான் இந்த மிலிட்ரியிலேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன். நம்முடைய என்னுடைய பூர்வ ஜனங்கள்லாம் வந்து நிறைய மிலிட்ரியில் வந்து இருந்தவாளுடைய நான் சம்பந்தம், பூர்வாசிரமத்து வாழ்க்கையில் மிலிட்ரியில் இருந்தவாளோடலாம் சம்பந்தம் நிறைய வந்தது. அவளுக்கெல்லாம் நான் ஜாதகமும் பார்த்துருக்கேன். நான் அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள், ஆபத்தான விளையாட்டு வீரர்கள், ஆபத்தான விளையாட்டுகளில் வந்து
அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் மூன்று நட்சத்திரம் இருக்குது இவருக்கு. இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட். அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட வீரியம் மிகுந்த ஒரு மாதிரியான ஒரு ஆற்றல் மிகுந்த ஆளும் தன்மை ஆளுமை கொண்ட இந்த ராசி கடந்த 8 வருடங்களாக, நான் சொல்கிறது 7.5 சனி காலகட்டங்களில், நிறைய பேர் வந்து 7.5 சனி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு எல்லா ஜோசியரையும் சொல்கிறா, ஆனால் ஒன்று முடிஞ்ச பாட்டை காணமே, இன்னும் விடிஞ்ச பாட்டை காணமேங்கிறது தான் வாழ்வுடைய நிலை. ஏன்னா தன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத இடங்கள், பார்க்கக்கூடாத முகங்கள், எல்லாத்தையும் பார்க்கக்கூடாத விஷயங்கள், சந்திக்கக்கூடாத விஷயங்கள் அத்தனையும் பார்த்தாச்சு. பார்க்கக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? தேவையில்லாமல் கோர்ட்டு வாசல் ஏறினது, தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போனது, அப்புறம் வந்து என்ன தேவையில்லாமன்னாக்கா, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா. அதாவது ஒரு பதவி உயர்வு பெற்று போகிறது வேற, ஆனால் வந்து ஒரு தவறாக ஒரு புரிந்து கொள்ளப்பட்டு ஜோடிக்கப்பட்ட அல்லது சிக்கிக்கொண்ட விஷயங்களில் நம்ம போகிறதுங்கிறது வேற. இவன் வந்து அது எல்லா இடத்துக்கும், கோர்ட்டுக்கு போயாச்சு, அப்புறம் வந்து என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, இதெல்லாம் இதற்கெல்லாம் தொழில் ரீதியாக போக வேண்டிய இந்த ஜாதகம் இந்த மாதிரி பிரச்சனை ரீதியாக போனால் தான் பெரிய பாடு. இல்லை நண்பர்களுக்குள்ளும் உறவினர்களுக்குள்ளும் பார்க்கக்கூடாத முகங்கள், வெறுப்பான ஏமாற்றமான பொறாமையான அந்த முகங்களையும் பார்த்தாச்சு, எல்லாம் வாழ்க்கையே வித்தியாசமாகிடுச்சு. கடைசியில் இன்னொரு இடம், கடைசியில் போய் சேர்ற இடத்துக்கும் சில பேர் முயற்சி பண்ணிட்டான். இந்த ஏன்னா அந்த கேட்ட நட்சத்திரமெல்லாம் வந்து அது வந்து 3 நட்சத்திரம் இருக்கிறது. இங்கே விசாகா அனுராதா ஜேஷ்டாங். விசாகா என்பது குருவனுடைய நட்சத்திரம், அனுராதா என்பது சனியனுடைய நட்சத்திரம், ஜேஷ்டாங் என்பது கேட்ட நட்சத்திரம். இந்த மூன்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூன்றில் 2 வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு பகைவர்களுடைய நட்சத்திரம். அதனால தான் 7.5 சனிங்கிறது பாதிப்பு இவ்வளவு கொடுத்தது. 7.5 சனி முடிஞ்சுடுச்சு, ஆனால் இன்னும் வந்து அதாவது 7.5 சனி முடிஞ்சுடுச்சு, வெளியில் சூழ்நிலைகளும் மாறிடுச்சு, ஆனால் இந்த பாதிப்பு மட்டும் மாறலை. அவர்களின் இன்னும் அந்த பாதிப்பை விட்டு வெளியில் வரலை. குழப்பம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டால் கேத்து தலையில் உட்காந்துன்னு இருக்கார். இது ஏன் சொல்ல வந்தனா, இத்தனை சமாச்சாரங்கள் இப்போ போயிட்டுருக்கு, இப்போ ஏன் இன்னும் குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன, வெளியில் சூழ்நிலை மாறிடுச்சு, இருந்தாலும் இன்னும் குழப்பம் நீங்களே, நல்ல ரிசல்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு, 7.5 சனி விட்டு போச்சு, ஆனால் 7.5 சனியினுடைய அந்த தாக்கம் வந்து 1.5 வருஷத்துக்கு பிறகும் கூட இன்னும் இருக்கிறது. அதனால் முதல்ல நம்முடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிவிடுங்கோ, 7.5 சனியினுடைய பாதிப்புகள் மாறிவிட்டன, சூழ்நிலை பாசிட்டிவ் ஆயிடுச்சு, கேத்து என்னுடைய தலையில் இருக்கு, நான் தான் கொஞ்சம் குழப்பிக்கிறேன், என்னையே நான் குழப்பிக்கிறேன், நான் வந்து தெளிவாக இருக்க போகிறேன். தெளிவு எப்படி இருக்க முடியும் சார், குழம்பிக்கிட்டு தான் இருக்கானே அப்படின்னாக்கா, சாட்சியாக என்ன பார்க்குறேன். கேத்து, கேத்துனா என்ன, அதாவது சொல்லுவா இல்லையா, ஈர பேணாக்கி பேண பெருமாளாக்கி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இருக்கிறத பெருசாக்கக்கூடியதுதான் நிழல். நீங்கள் ஒரு மரத்தை விட மரத்தினுடைய நிழல் வந்து பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம மேலே வந்து ஃபோக்கஸ் லைட்டை வைங்கோ அப்படின்னாக்கா, பின்னாடி பாருங்கள் நிழல் பெருசாக இருக்கும். அதுதான் இந்த கேத்து. அதுவும் இல்லாமல் இந்த கேத்து வந்துட்டாலே நிறைய சிந்தனைகள் நிறைய சுய நிந்தனை சுய சிந்தனை இதெல்லாம் வந்துடும் இந்த கேத்து. அதே மாதிரி இந்த கேத்து நல்லதும் பண்ணிடுது, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லதும் பண்ணிச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சது. வாழ்க்கையில் எதியா உண்மை எதியா பொய், எந்த உறவு உண்மை எந்த உறவு பொய், இப்படியெல்லாம் வந்து காண்பிச்சு கொடுத்தது. அதனால் இப்போ இருக்கிற பொசிஷனை சொல்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த 3 நட்சத்திரங்களை பற்றி முதல்ல கொஞ்சோண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முழுசாக பலனுக்கு போகலாம் சுவாமிஜி. முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எப்படி தான் இருக்க போகிறதுன்னு கேட்டால், கணக்கு தீர்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. எந்த கணக்கு சுவாமிகளை அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல சொல்ல புரியும், எல்லா விதமான கணக்கையும் வந்து தீர்த்து கணக்கை நேர் செய்யக்கூடிய சமாச்சாரம். கடந்த 8.5 வருஷங்களாக நம்ம வந்து எந்தெந்த கணக்கெல்லாம் வந்து வந்து நம்முடைய கணக்கிலிருந்து தப்பி போகிவிட்டதோ அதை எல்லாவற்றையும் சரி செய்து கணக்கை நேர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷம் இது.
இந்த வருஷத்தில் அமையக்கூடிய அந்த கிரகங்கள்லாம் வந்து வேறு எந்த கிரகங்களுக்கும் அமையலை. ஐந்தாம் இடத்துல குரு, பன்னிரெண்டாம் இடத்துல கேது, மூன்றாம் இடத்துல சனி, இதெல்லாம் வந்து ஆறாம் இடத்துல ராகு, இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த மூன்று நட்சத்திரங்கள் எப்படின்னு கேட்டால், விசாகா இங்கே தான் இருக்கிறது. இந்த விசாகா அப்படின்னு சொன்னாலே உண்மையானவர்கள், அதாவது தனக்கு தான் உண்மையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம வந்து நாம் எடுத்துக்கொண்ட தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர், சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவர், அதே மாதிரி ஜட்ஜாக இருக்கணும்னு நினைப்பவர், ஜட்ஜ் அதாவது நினைக்கிறதுல ஒரு நீதிபதியாக இருந்தார்னாக்கா கண்டிப்பும் கராரும் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் அமையும். அதே மாதிரி கிரிமினல் லாயர்ஸாக இருப்பவர்கள், கிரிமினல் லாயர்ஸ் அந்த டீல் பண்ணுறது, அதாவது கொஞ்சம் கூட அசராமல், கொஞ்சம் கூட வந்து பேனிக் ஆகாமல், எவ்வளோ ஒரு ஆபத்தான, எவ்வளோ ஒரு அகோரமான விஷயங்களையும் டீல் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள். அப்புறம் ரசாயன சம்பந்தப்பட்டது, இந்த ரசாயன வித்தை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இந்த கெமிக்கல் ஓரியன்டட் விஷயங்களுக்கெல்லாம் வந்து நல்லா டீப் திங்கிங்கில் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் இவர்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இவர்களுக்கு வந்து ஆயுர்வேதம் நல்லா வரும். ஆயுர்வேதம் வந்து, ஆயுர்வேதம் அப்படின்னா என்ன தெரியுமா, மூலிகைகள் சம்பந்தப்பட்டது, மருந்துகள் சம்பந்தப்பட்டது. அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம வள்ளுவர். அதற்கு வந்து முழு அர்த்தத்தை கொடுப்பவர்கள் இந்த விசாகாவில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்கள். துலாம்னாக்க அது வேற மாதிரி போயிடும், கொஞ்சம் துலாம்ங்கிறது அது வேற டைப்ல போகும். ஆனால் விருச்சிக ராசியில் விசாகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் வைத்தியர்களாக மாறினார்கள் வச்சுக்கோங்களேன். அவர்கள் வந்து இரண்டு மூன்று வைத்திய துறையில் இருக்க முடியும். விசாகாவில் பிறந்தவர்கள் வந்து ஆயுர்வாதம், ஆயுர்வேதம் வந்து அவர்களுக்கு அவ்வளோ அழகாக வரும். நாடியை பிடிச்சி சரீரத்தில் என்னென்ன இருக்குன்னு அக்வேரான்னு வேலை சொல்லுவோம். அந்த செடிகள், அந்த செடிகள் அதான் நம்மளுடைய ஔஷதங்கள் அப்படின்னு பேர். ஓஷதேபியோன்னம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. உணவு வந்து மருந்துலேருந்து தான், உணவே மருந்துங்கிறத அவர் வந்து திருக்குறள் சொன்னது. அதாவது வந்து மருந்தேனா வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட போனால் வந்து குணமாயிடும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து டாக்டர்ஸாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ராசிக்கார கைராசிக்காரர் டாக்டர்களாக இருப்பாங்க. போனால் குணம் அடைய வச்சுருவாங்க. ஏன்னா இவர்களுக்கு இந்த ரகசியத்தை அடையும் தன்மை இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரகசியத்தை உள்நோக்கி, அதாவது வந்து என்ன சொல்லுவான்னு கேட்டால், அனுஸ்யூத்தம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அனுஸ்யூத்தம் அப்படின்னாக்கா ஊடுருவி சென்று அந்த ரகசியத்தை தோண்டி எடுக்க முடிபவர்கள். அப்போ ஒரு நோயின்னாக்கா, நோய் நாடி, நோயினுடைய காரணமாகிய நோய்க்கு நாடி இருக்கும்போது அந்த நாடியை கவனித்து அது தனிக்க வாய் நாடி, அப்போ வந்து மருந்தினுடைய ஆழம் தன்மையை வந்து கணித்து அது கொடுத்து குணமாக்கக்கூடியவர்கள் கைராசியானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், அது நான் சொல்லிட்டேன், வட்டிக்கு விடுவார். அது எப்படி சுவாமிகளை அப்படின்னு கேட்டால், கரார் வட்டிக்கு விடுபவர்கள், பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறவர்கள், பேங்க்கில் மேனேஜராக இருக்கணுன்னாக்கா அதுக்கு வந்து இவர் வேணும், வேறு அனுராதாவில் இருக்க பிறந்தவர்களாக இருக்கணும். இருந்தாலும் இவர்களும் வந்து பேங்க் மேனேஜர்களாக இருக்க முடியும். வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை கராராக வாங்குறது. ஏன்னா இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாகிய குருவனுடைய நட்சத்திரத்தில் விருச்சிகத்தில் பிறந்திருக்கிறவா பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணுறது, வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை வந்து கராராக நின்று வாங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பணம் என்ன பண்ணுன்னே தெரியாது, பணம் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வாழ்க்கை. அப்படிங்கும்போது பணம் வந்து பத்து செய்யும்னு சொல்லுவா இல்லையா, அன்னு சில பேர் சொல்லுவா பணம் வந்து பத்து செய்யா சுவாமிஜி, கோடி கோடி செய்யும் அப்படிம்பா இல்லையா. அந்த மாதிரி பணத்துக்கு வந்து அந்த பணத்துலையும் கூட டீல் பண்ணுறதுல ஒரு நேர்த்தி, அதில் வந்து லாவகமாக, அப்படி கத்தி எடுத்து மிரட்டுறது கிடையாது, லாவகமாக. ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம வாங்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமோ அதை வந்து அனாயாசமாக செய்பவர்கள். அப்புறம் வந்து கேளிக்கைகளின் மூலமாக, இரண்டாம் இடம் பணம் அதனால் வட்டிக்கு விட்டு வாங்கிறது, ஐந்தாம் இடம் வந்து கேளிக்கை ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுல இன்னொரு டிவிஷன் இருக்குது ஜாதகத்தில், ஐந்தாம் இடம் சிற்றின்பம் அப்படிங்கிறதும் ஒன்பதாம் இடம் பேரின்பம் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு. சிற்றின்பம் அப்படின்னா தவறாக நினைக்க வேண்டாம், உலகியல் இன்பம், ஒரு குழந்தை, அதாவது வந்து குழல் இனிது யாழ் இனிது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் அப்படின்னு சொல்லி, கேளாதோர் கேளாதவர் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரியான சந்தோஷங்கள், உலகீர சந்தோஷங்கள் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பறக்கிறவ வந்து பந்தயத்தில் ஜெயிப்பார்கள். ஒரு ஒரு சீட்டுக்கட்டு ஆட்டத்தில் ஆகட்டும், ஒரு ரேஸ் கோர்ஸில் ஆகட்டும், அல்லது வந்து இந்த என்ன சொல்லுவலையா பெட்டிங் அப்படின்னு சொல்கிறது, பெட்டிங்லாம் சிலதெல்லாம் சட்டப்பூர்வமாக தான் இருக்கிறது, சிலதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தில் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அவ்வளவு ஒரு ஒரு புத்தி சாதுரியம் படுத்த லக்குன்னு சொல்லுவாள். இவா கை வச்சா அப்படி எல்லாமே சொல்லுவாள் இல்லையா, பாறையில் வந்து விதைய போட்டால் கூட முளைக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கை ராசிக்காரர்கள் இவர்கள். சரி, அனுராதாவில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால், அனுராதாவில் பிறந்தவர்கள் வந்து இந்த பல் டாக்டர்களாக, ஆமாம் இவர்கள் தான் பல்ல பிடுங்க அப்படி எடுக்கும், அறுவை சிகிச்சை நிபுணர்களாக, சித்தா டாக்டர்களாக. இந்த சனிக்கு வந்து இன்னொரு இந்த நான் இந்த அனுராதா நட்சத்திரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஹோமியோபதி, ஹோமியோபதி டாக்டர்களாக. அப்புறம் வந்து எண்ணெய் தொழில் செய்யக்கூடிய, இரும்பு தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் உயர் பதவி வகிப்பவர்களாக, அல்லது தொழிற்சாலையே ரன் பண்ணுபவர்களாக, தோல் பதனிடும் வேலை செய்பவர்களாக, தோல் செப்பனிடும் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த தொழிலை நடத்தக்கூடியவர்களாக, எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களாக, எண்ணெய் சம்பந்தப்பட்ட பெட்ரோல், ஆயில், மண்ணெண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரங்கள், நிலக்கரி வியாபாரங்கள், ஜெயில் அதாவது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வார்டன் பொறுப்புலலாம் இவாதான் இருப்பாங்க. சிறைச்சாலை, பிறகு அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சையில் ரெண்டு விதம் இருக்கிறது, அதாவது வந்து இதுக்கு மேல் பகுதி, இதுக்கும் கீழே பகுதி. இவா வந்து இந்த ஸ்டமக்குலேருந்து இது கீழ் பகுதி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவர்கள் இந்த அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நம்ம அடுத்தது ஜேஷ்டா. ஜேஷ்டா என்பது அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் கொண்ட புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஜேஷ்டா. இந்த நட்சத்திரம் தான் கொஞ்சம் சேலஞ்சிங். எதுக்கு, செவ்வாய்க்கு வந்து எட்டாம் இடத்து அதிபதி இல்லையா, விருச்சிக்கத்திற்கும் மேஷத்திற்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. என்னன்னு கேட்டால், இது வந்து சுக்கரனுக்கும் இருக்கும், ரிஷபராசிக்கும் இருக்கும். எப்படின்னு கேட்டால், விருச்சிக்கத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி இவரே தான். நோயை கொடுக்கக்கூடியவர், எதிரியை கொடுக்கக்கூடியவர், பிறகு கடனை கொடுக்கக்கூடியவர் இவரே தான். அப்படிங்கும்போது நம்ம நாம் எடுக்கக்கூடிய முடிவே நமக்கு வந்து வெள்ளனாகாமல். எட்டாம் இடத்த அதிபதி யாருன்னு கேட்டால் புதன். அதனால் புதன் தான் பிரதான எனிமி. அதனால் இந்த ஜேட்டா நட்சத்திரத்தில் உட்கார்ந்தவாளுடைய அந்த கஷ்டம் இருந்தது ஏழரச்சனையில் சொல்லி மாட, இளரச்சனி ஆனால் நல்லது. ஒரு ஆன்மீகமாக திரும்பி இருந்தால் அதே வந்து சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும். சரி, நம்ம இதை ஜேஷ்டாவை பார்த்துருவோம், டைம் போயிட்டே இருக்கிறது. ஓகே, ஏன்னா நம்ம பலனை சொல்லும்போது, குரு ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்தால் குழந்தை பெறுவார்னா முன்னேற்றத்தை அடைவார், பணத்தை அடைவார் அப்படின்னா எந்த தொழிலப்பா அப்படின்னாக்கா நட்சத்திரத்தை பொறுத்து தானே. அதனால் நட்சத்திரத்தை வந்து இந்தந்த தொழிலுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திரத்தினுடைய அந்த ஒரு சமாச்சாரங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவா என்ன பண்ணுவோன்னு கேள்வி, ஜவுளி கடை அவர்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கணும். அச்சகம், அதாவது புதன் சம்பந்தப்பட்ட, செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரெண்டும், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ், எழுத்து என்பது புதன், ஞானம் என்பது புதன், அதே போல் வந்து மிஷின் என்பது இந்த உபகரணங்கள் என்பது செவ்வாய்ங்கிறதுனால, அதாவது அச்சகம் வந்து வச்சு நடத்துறது, மின் சாதனங்கள், மின்சார சாதனங்கள் வந்து உருவாக்கி கொடுப்பது, பிறகு என்னென்னு கேட்டால் இந்த வயரிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கேபிள்ஸ், கேபிள்ஸ், அதான் நிலத்துக்கு கீழே போகக்கூடிய கேபிள்ஸ், மேலே போகக்கூடிய கேபிள்ஸ், இந்த கேபிள் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதெல்லாம் இவாளால் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன, கப்பற்படை. இந்த ஜேஷ்டா வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கப்பற்படைகளில் உயர் அதிகாரிகள் பொறுப்பு. பிறகு என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் தியேட்டர், பிறகு மார்ச்சுவரி, இந்த இரண்டினுடைய ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறது. அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியவர்களும் இவர்களே. அதே போல் சிறைச்சாலையிலிருந்து வார்டனாக இருப்பது, பிறகு வந்து வானிலை அறிக்கை சொல்வது. ஆமாம், இவர்கள் வந்து அனுராதா வந்து நிலக்கரி சுரங்கத்திலையும் வேலை செய்கிறது உண்டு, இதெல்லாம் இவர்களுடைய டிபார்ட்மெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த மையப்பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வானிலை அறிக்கை வந்து இந்த விருச்சிக ராசியில் ஜேஷ்டாவில் பிறந்திருந்தாருனாக்கா அவருடைய வாக்கு விடுபடும். ஆக இப்படிப்பட்ட மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பெயர்ச்சிகள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே நான் வந்து குருவிலிருந்து ஆரம்பிப்பேன்.
ஆனால் இவர்களுக்கு மட்டும் அதாவது உங்களுக்காக நான் கேத்துவிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். கேத்து இப்பொழுது தலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தலையில் உட்கார்ந்துருக்கிறார்னு சொன்னே மேலே தூக்கி பார்க்க வேண்டாம், நம்முடைய ராசியில் உட்கார்ந்துருக்கார் இந்த கேத்து. அப்போ கேத்து என்பவர் என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டால் குழப்பத்தை கொடுத்துட்ருக்கார். ஏற்கனவே வந்து ஏழரை சனி முடிஞ்சு போயிடுச்சுன்னாலும் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறிடுச்சுன்னாலும் இன்னும் நமக்கு மாறின மாதிரி தெரியலை. இந்த வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நிழல்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடலை. இன்னும் வெளியில் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொடுவோம். கேத்து வந்து கொஞ்சம் நம்முடைய முடிவுகளை வந்து தடுமாற வைத்து கொண்டு இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் இதே கேத்து நல்லதை பண்ணியிருக்கிறார். உண்மை எது பொய் எது நல்லவர்கள் என்ன தீவர்கள் என்ன என்பதை தெரிவித்து இருக்கிறார். நம்முடைய வீக் பாயிண்ட் என்ன, அதாவது நமக்கு வந்து எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. நம்ம எப்போவுமே எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு நினைப்போம். இவர் வந்து சொல்லியிருப்பார் எதாவது உன்னால் முடியும் எதாவது முடியாது அப்படிங்கலாம் சொல்லியிருப்பார். அதே போல் பண விரயம் பண்ணியிருப்பார். ஒருத்தர்கிட்ட கொடுத்தது லாக் ஆகி ஒரு தவறான இடத்துல பணம் போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை இவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இதே கேது 12 இடத்துக்கு போகும்பொழுது அப்படியே நமக்கு பாசிட்டிவாக மாறிடுவார். அதுதான் அந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது. லக்னத்தில் இருக்கக்கூடிய கேத்து வந்து நிறைய ஞானங்களை நமக்கு கொடுப்பார், உலகியல் ஞானங்கள். உண்மையிலேயே நினச்சி பார்த்தா கேத்து வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா ஆள் தெளிவாடுவோம், நம்ம தெளிவாடுவோம். அதாவது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும், ஓஹோ வாழ்க்கைன்னா இதுதான். அது எந்த வயசில் இருந்தாலும் சரி, ஏன்னா விசாக்கால பிறந்திருந்தால் குரு மகாதேசம் முதல்ல வந்திருக்கும். ஸோ இவங்க அனுராதால பிறந்திருந்தால் சனி வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜேஷ்டால பிறந்திருந்தால் புதன் வந்திருக்கும். அடுத்தடுத்த தசைகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முன்னேற்றம். 18 ஒரு தடவை கேத்து வந்தார் அப்படின்னாக்கா பல்வேறு விஷயங்களில் வந்து ஞானியாக்கி விட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட கேத்து 12 இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு அற்புதம். ஏன்னு கேட்டால் 12 இடம் என்பது நம்முடைய பிறப்பு இறப்புகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடம், டிபார்ச்சருக்கு உண்டான இடம். பிறப்பு வந்து பிறந்த இடம் வந்து லக்னம்னு சொல்கிறோம். இருந்தாலும் கடந்த ஜென்மத்தோடு கணக்கு வைத்திருக்கக்கூடிய 5 இடமும் 12 இடமும் சில சூக்ஷ்மமான விஷயங்களை நமக்கு சொல்லுகின்றன. ஒருத்தர் வந்து கேத்து 12 இருக்க பிறந்து குருவுடன் சம்பந்தம் பெற்று சனியினுடைய பார்வையும் பெற்று இருந்தால் அவர்களுக்கு இது கடைசி ஜென்மம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த கேத்து 12 இருக்க போகிறது ஒரு வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு வாழ்க்கையில் நம்முடைய ரூட்டெல்லாம் கிளியர் ஆகும். என்ன சாமிஜி ரூட்டெல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு கேட்டால், கடந்த கடகம் அப்படிங்கிற ராசியில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய 12 இடத்தை வைத்து அந்த குழந்தையினுடைய பயணம் முழுமையாக 12 இடத்தை அடையுமா இல்லையான்னு சொல்லி நமக்கு சொல்லிடலாம். 12 இடத்தினுடைய ராசி, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லிடலாம். அதில் கேத்து வந்து 12 இடத்துல இருக்கிறதுங்கிறது வரப்பிரசாதம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்வோ கேத்து வந்து 12 இருக்க பிறந்தவர்கள் வந்து அவர்களுடைய ட்ராவல் என்ன தாறுமாறாக போனாலும், அதாவது ஒரு நூலில் வந்து மணி எல்லாம் கோர்த்து அந்த நூல் வந்து லூஸாக இருக்குது, சும்மா அப்படியே அப்படியே இறச்சி போட்ட மாதிரி அப்படியே போட்டிருக்கு, ரைட்டாக களைச்சி விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் அந்த நூல் இருக்குது. அந்த நூலுடைய இந்த நுனி, அதாவது ஆரம்பத்தையும் முடிவையும் பிடித்து அப்படியே மெல்ல இழுத்தோம்னா அந்த மணிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அந்த மாதிரி இந்த கேத்து வந்து 12 இடத்துக்கு வரும்பொழுது மற்ற வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நாம் நேராக ஒரு மாலை போல கொண்டு வந்து விடுவோம். நம்முடைய பாதையானது சீரமைக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே வந்து சீரமைக்கப்படுவது போல் பார்டரில் இருக்கக்கூடிய பாதைகளும் சீரமைக்கப்பட்டு கொண்டு இருப்பது போல் எல்லாம் சீரடைஞ்சிடும். கேத்து 12 போனாலே இதெல்லாம் நடக்கும். அதுவும் என்று கேத்து வந்து குருவனுடைய விசாகா, பிறகு ராகுனுடைய சுவாதி, பிறகு செவ்வாயினுடைய சித்ரா நட்சத்திரத்துக்கு போகிற, செவ்வாய் தான் நம்ம ராசி லக்னாதிபதி. அப்படிங்கும் பொழுது விசாகாவுக்கு போகும் பொழுது இவர் வந்து குரு வந்து 5 இடத்துக்கு போயிடுவார். அப்போ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி அமையிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப். ஏன்னா குரு 5 வரும்போது அந்த வேறு எங்கேயாவது கேத்துக்கு போயிடுவார், அப்புறம் குரு மாறிடுவார். குரு எங்கே 1 தாங்க இருப்பார். அப்படிங்கும்போது இது ஒரு கிஃப்ட். நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டால், 2 சீரமைக்கப்படுகிறது. நம்முடைய அத்தனை விவகாரங்களும், விவகாரம் வித் ஃபேமிலி, விவகாரம்னா நம்முடைய செயல்களும்,
அதாவது நம்முடைய குடும்பத்தாரோடு நம்முடைய உறவுகள், செயல்கள், கொடுக்கல் வாங்கல்கள், பரிமாற்றங்கள், பிறகு அஃபீஷியல், அதாவது வந்து அது உள்ளூராக வெளியூராக இருந்தாலும் சரி, அந்த வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள், பரிமாற்றங்கள், பிறகு நண்பர்கள் வழியில் வரக்கூடிய பரிமாற்றங்கள், பிறகு இரத்த சம்பந்த அப்பா மகன் பேரன் இந்த வகையில் வரக்கூடிய பரிமாற்றங்கள் எல்லாமே சீரமைக்கப்படும். இதுதான் வந்து கேத்து 12க்கும் 5ஆம் இடத்திற்கு குரு வரும்போது இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு. இது ஏப்ரல் மாதம் நமக்கு நிகழ இருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன், கணக்கு தீர்க்கப்படுவது. 12ஆம் இடத்துக்கு வந்து குரு அதை கேத்து போகும் பொழுது நம்முடைய கணக்கு சீரமைக்கப்படுகிறது. 7.5 சனியினால் சிதைந்து போய் ஒரு மாதிரி வந்து குழம்பி போயிருக்கக்கூடிய மனம், புத்தி இவைகள் தெளிவு பெற்று யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன கடமைகள் ஆட்டணும், பிஸ்னஸில் என்னென்ன பண்ணணும், தன்னையே தான் வடிவமைத்து கொள்ளுகின்ற, செதுக்கி கொள்ளுகின்ற ஒரு காலகட்டம், மந்திர சித்தியடையும் காலகட்டம். அது நான் குருவனுடைய அந்த பலனை சொல்லும்போது சொல்கிறேன். அப்போ கேத்து இங்கே போகும்போது குருவனுடைய 5ஆம் இடம் என்பது ஒரு காம்பினேஷன் ரைட்டா. அந்த நேரத்தில் வந்து சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மகத்தான காம்பினேஷன். அப்போ கேத்து அங்கே போகும்பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாடு சம்பந்தப்பட்ட நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள், பிஸ்னஸ் இவைகளெல்லாம் மேலோங்கும். பிறகு என்னன்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் என்பது ஒன்று அமையும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இது தான்ப்பா செய்யணும், இதை செய்தால் எனக்கு வந்து எதை பண்ணுறது, எதை பண்ணுறது, எதை பண்ணினால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் உண்டான ஒரு தேடல், உள்ளுக்குள்ள தேடல். அந்த தேடலுக்கு விடை கிடைக்கக்கூடிய சமயம் இந்த கேத்துவங்க இருப்பது. அது விடை வந்து எனக்கு வந்து என் பையன் தான்ப்பா, அத்தனையும் என் பையனை வந்து நான் வந்து முன்னேற்றிட்டேன்னா போதும், எனக்கு கிடைத்த பையன் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு புரியலாம். இல்லை என்னுடைய மனைவி தான்ப்பா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி புரியலாம். அல்லது வந்து என்ன, என்னுடைய அப்பாவுடைய பேரை காப்பாற்றுறது தான் வாழ்க்கை அப்படின்னு போகலாம். இல்லை நிறைநிலை தான் வாழ்க்கை அப்படின்னு போகலாம். அப்போ கேத்து வந்து அற்புதத்தை செய்யப்போகிறார் 12ஆம் இடத்திலிருந்து. அதனால் இந்த 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, இதே கேத்து வந்து குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து சுவாதிக்கு போகிறார், அதுக்கப்புறம் சித்ராக்கு போகிறார். சுவாதிக்கு போகும் பொழுது அனைத்து விதத்திலும் லாபத்தை கொடுக்க போகிறார். அந்த அனைத்து விதத்திலும் லாபம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ராகுவை சொல்லும்போது சொல்கிறேன். சரியா, லாபம் உண்டு. ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பார் கேத்து. அப்புறம் சித்ரா, சித்ராவுக்கு போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டால், அபரிமிதமான ஆற்றல், விஸ்தீரணம். அதாவது வந்து நமக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ், புது புது கான்டாக்ட்ஸ், புது புது வரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கேத்து 12ல் இருப்பது மகா பாசிட்டிவ். அதனால் நம்ம அதுக்கு தயாராகணும். அதற்கு வந்து நான் எப்படி என்ன சொல்கிறேன்னோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ராகுக்கு வந்துடும். ராகு இப்போ வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும், சில பேர் வந்து மார்ச்னு சொல்கிறார், ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம், திருக்கணித பிரகாரம் ஏப்ரலுங்கிறது 15 கரெக்ட் என்னுடைய அந்த கேல்குலேஷன். சரி, ராகு வந்து 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்னு கேட்டால், இரண்டு விஷயம் பண்ணுவார். என்ன பண்ணுவார், சிலதையெல்லாம் தூரமாக்குவார், சிலதையெல்லாம் பக்கத்தில் கொண்டு வருவார். எதையெல்லாம் தூரமாக்குவார் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய வாழ்க்கை துணை, பிறகு நட்பு, பிறகு என்ன, தன்னுக்கு அதாவது வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா, நல்லது சொல்லணும்னு நினைக்கிறார், அவகிட்டல இருந்தெல்லாம் ஒரு கேப்பை உண்டாக்கிடுவார். அது எப்படி உண்டாக்குவார், அதுதான் இந்த கேத்து லக்னத்துலேயும் ராகு வந்து 7ஆம் இடத்துலையும், அது வந்து எப்போது, ஏப்ரல் வரைக்கும் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த கேப் வந்துடும், உறவுகளில் விரிசல், விரிசலுங்கிறத விட விலகல் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து தூரம் கொண்டு வந்துடுத்து. சரி, இது வந்து பாசிட்டிவ் சைடாக அது நெகட்டிவ் சைடாங்கிறது பார்ப்போம். கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி இருக்குது. பாசிட்டிவ் என்னன்னு கேட்டால், புது புது நட்புகள், என்னது, வேற்று மொழி, வேற்று நகரத்து, வேற்று அதாவது வெளிநாட்டவர்களிடம் இந்த நட்பு, ஒரு புதிய கான்டாக்ட், புதிய வாழ்க்கையில் புதிய வழிகள். அந்த புதிய வழிகளில் சிலதெல்லாம் வந்து உண்மை இல்லைங்கிற உண்மையை வந்து ராகு எப்போ உணர்த்துவார்னா, 6ஆம் இடத்துக்கு போனப்புறம் தான் உணர்த்துவார். ஏன்னா ராகு 7லேருந்து 6க்கு தானே போவார், ரிவர்ஸாக தானே போவார். அதனால் இந்த ராகு நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸை கொடுத்தார். சில பேருக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொடுத்துருக்கிறார். சில உறவுகள், அதாவது வந்து உறவுகள் அல்லாத உறவுகள் உறவுகளாக மாறி, உறவுகள் உறவுகள் அல்லாதவர்களை போல மாற்றினது இந்த கேத்து. சில பேருக்கெல்லாம் பண இழப்பு, சிறு சிறு விபத்துகள் இதெல்லாம் நடந்தது.
இதெல்லாம் சுவாமிகளே இவ்வளோ நெகட்டிவாகவே இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இதில் பாசிட்டிவிட்டியும் இருந்தது, பண வரவும் இருந்தது. அதே போல் அந்த மிருகசிரா நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பதக்கங்கள் இதெல்லாம் கூட கிடைச்சது. ஆமாம், கிருத்திகால் இருக்கிறதுனால கவர்மெண்ட் மூலமாக கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதனால் நான் பாசிட்டிவாக மட்டும் சொல்லலை, அதாவது நெகட்டிவ் மட்டும் சொல்லலை, பாசிட்டிவும் இருந்தது. சந்திரன்னாக்கா அம்மாவனுடைய ஹெல்த்தில் வந்து முதல்ல ஒரு சீர்கேடு அடைஞ்சு, அப்பாவனுடைய ஹெல்த்தும் சீர்கேடு அடைஞ்சு அவர்கள்லாம் வந்து குணமாகினார்கள். முதல்ல தாத்தா பாட்டினுடைய உடல்நிலையை வந்து சீர்கேடு அடைந்து கிருத்திகால வந்து தாண்டும்போது தாத்தா பாட்டி, ஏன்னா ராகுன்னா முப்பாட்டனார் முப்பாட்டியை குறிக்கும் இல்லையா, தாத்தா பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதும் இந்த ராகுனால தான். ஆனால் அவர்கள் உடல்நிலை தேறி வந்து விட்டார்கள். இது வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஒரு சமாச்சாரம், சுருக்கமாக முடிச்சுட்டேன். சரி, ஆறாம் இடத்துக்கு ராகு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், எப்படி வந்து கேத்து 12 இடத்துக்கு போனால் வந்து ஆன்மீக ரீதியாகவும் வந்து ஒரு மகத்தான ஒரு மாற்றமோ, ராகு 6 இடத்திற்கு வந்தால் அதே போன்று லௌகிக்கத்தில் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். முதல்ல ராகு 6 இடத்தில் இருக்க பிறந்தவன் வந்து அரசன் ஆவான். அரசன்னாக்கா அரசன்னா அந்த காலத்து அரசன்னா என்ன, அரசன்னு சொன்னாலே என்னன்னு கேட்டால் அவனுக்கு நிறைய அதாவது வந்து போராட வேண்டியதாகும், எனிமீஸ் இருப்பான், ஆனால் எனிமிகளை வெற்றி காணுவான். ராகுன்னு சொன்னாலே சத்ரு சம்ஹார ஸ்திதின்னு சொல்லுவார். ஆமாம், அதனால் நாட் ஓன்லி சத்ரு சம்ஹாரம், இது வந்து ரிண ரோக சத்ரு உத்தியோகம் இது எல்லாத்தையும் வந்து காங்கர் பண்ணுறது, வெற்றி அடைவது. எப்படி வெற்றி அடைவதுன்னு கேட்டால், முதல்ல கடன் எடுத்துக்கிடுவோம், கடவனை வந்து தீர்க்கிறது. அந்த கடன் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகாங்கிற 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, முதல்ல இவர் கிருத்திகால் வந்து பிறகு வந்து பரணிக்கு போய் பிறகு அஸ்வினிக்கு போவார். கிருத்திகா என்பது சூரியனோட நட்சத்திரம். அப்போ கவர்மெண்ட் இருக்க கவர்மெண்ட் கூட அரசாங்கத்துடன் இருக்கக்கூடிய கடனை வந்து நீக்குவது, அதை விளக்குவது, தந்தையினுடைய கடனை தீர்ப்பது, தந்தையுடன் தனக்கு இருக்கக்கூடிய கடன், கடன்னா வரும் பணம்னு கிடையாது சார், அப்பா பண்ணினதுக்கு கைமாறு பண்ணுவதும் கடன் தான். அப்படிங்கும்போது அப்பாவினுடைய உழைப்பு, தன்னை உருவாக்கி இருக்கிறார், தன்னை வந்து பெற்றெடுத்து அவர் வந்து என்னை வளர்த்து மனிதனாக்கி ஆளாக்கியிருக்கிறாருங்கும்போது அந்த தந்தைக்கு செய்ய வேண்டிய கடனையும் செய்ய வைப்பார் இந்த ராகு அபரிமிதமான பலன்களினால். தந்தையினுடைய நோயும் தீர்ப்பார். அப்போ தந்தையினுடைய கடன்கள், பிறகு வந்து கவர்மெண்ட், அதாவது இந்த ஜாதகத்துக்கு வந்து சிம்மம் வந்து 10 இடம் அப்படின்னா பிசினஸ் ரீதியான கடன்கள், பிசினஸுக்காக கவர்மெண்ட்டுக்கிட்ட சம்பந்தப்பட்ட கடன்கள் இவைகளை எல்லாம் தீர்த்து, பிறகு ஒய்ஃப் அதாவது 7 இடமும் 12 இடமும் வந்து நண்பர்கள், அதாவது மனைவி நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கடன்களை தீர்ப்பார். பிறகு என்ன, அஸ்வினி நட்சத்திரம்னா கேது, உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே கேது உட்காந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்னுடைய இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது இல்லை, அப்படியே ராசியை எடுத்து வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே பார்க்கணும், உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரியும். ஸோ பல இமெயில்ஸ் வந்து எனக்கு வர்றது ரொம்ப நல்லா இருக்கிறது, நீங்கள் கட்டம் போட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால், பார்ப்போம் எதிர்காலத்தில் வந்து அதற்கும் வந்து ஒரு அமைப்பு வரும். அதனால் இப்போதைக்கு பலனை மட்டும் கவனித்தா போதும். சில பேர் வந்து ஜோதிடர்களே நீங்கள் வந்து புரிந்துக்கிறீங்க, அதாவது ஒரு நல்ல ஒரு விதமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அனைத்து பெருமையும் என்னுடைய குருமார்களை போய் சாரும். சரியா, அதே போன்று இங்கே சொல்கிறது வந்து நம்ம நடந்தது கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க, அது அத்தனையுமே அம்பாளை போய் சாரும். அம்பாளுக்கு பக்கத்தில் தான் உட்காந்து நான் எடுக்கிறேன் இந்த சமாச்சாரங்களை. இதை வந்து இது ஒரு வகுப்புன்னு தான் எனக்கு வந்து என்னுடைய பாவனை, இது ஒரு வகுப்பு, வாழ்க்கை பற்றின வகுப்பு. கிரகங்களை கொண்டு கிரகச்சாரங்களை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரங்களை ஒரு வகுப்பாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம், அவ்வளோதான். இது வந்து அதாவது வந்து ஒரு வரப்பிரசாதம், அதாவது இது வந்து ஒரு சேவையாகவே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, அஸ்வினா கேத்து எங்கே இருக்கிறது, ஆனால் இப்போ இருக்கிற கேத்து வந்து 6 இடத்துக்கு போகும்போது 12 இடத்துல வந்து கேத்து இருக்கிறதுனால நம்முடைய சுய கடன்கள், கடந்த ஜென்மங்கள் பிறந்த பின்பு நாம் ஏற்படுத்தி கொண்ட சொந்தங்களின் மூலமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு, இதை அத்தனையும் செய்து முடிக்கும் இந்த ராகு 6 இடத்து ராகு. இது கடன் சம்பந்தப்பட்ட நோய்கள், தந்தையினுடைய நோய் தாத்தாவினுடைய நோய் தீர்க்கப்படும். பிறகு சூடு சம்பந்தப்பட்ட தலையினுடைய வியாதிகள், நம்முடைய சரீரத்தில் தலை சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவைகள் நீங்கும். பிறகு பரணின்னாக்கா ரிஷபம் மற்றும் துலாம் என்கின்ற 7 இடம் 12 இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனைவியினுடைய நோய் நீங்கும்.
அதேபோன்று நம்முடைய மனைவியினுடைய அம்மா அதாவது மாமியார் மாமியாருடைய நோய் நீங்கும் பிறகு பாட்டியினுடைய நோயும் நீங்கும் சரி முகம் மலரும் நமக்கு அது எப்படி சுவாமிஜி முகம் மலரும் அப்படின்னாக்கா சந்தோஷத்தில் மலரும் அதாவது நம்மளை சார்ந்தவர்கள் வந்து உடம்பு அவளுடைய சரீரம் வந்து அசௌகரியம் வந்து நீங்கள் சௌகரியமாக ஸ்வாஸ்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக அடையும் போது நமக்கு சந்தோஷம் கூடுங்கிற ஒரு அற்புதம் அப்புறம் என்ன நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க ஆமாம் அஸ்வினி அப்படின்னாக்கா இடமாற்றம் இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவா ஏழரை சனியில் வந்து வேலை போயிடுச்சுன்னு சொன்னவா பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாளுக்கெல்லாம் நல்ல வேலை இருந்த இடத்துலேருந்து தூரமாக இடமாற்றம் மனமாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்து தூர தேசங்களுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது இதெல்லாம் நடக்கும் இந்த ராகுனுடைய இந்த விஷயத்தில் சரி சத்ருன்னாக்கா எல்லா விதமான சத்ருக்களும் நீங்குவார்கள் எல்லா விதமான சத்ருக்கள்னால் என்ன சுவாமிகள்னு கேட்டால் அரசாங்க சத்ருக்கள் பிறகு என்ன உறவுகளில் ஏற்பட்ட சத்ருக்கள் ரகசியமான சத்ருக்கள் அத்தனை பேரையும் வேரோடு நீங்கள் அதுக்காக போய் கண் எடுத்துக்கிட்டு போய் நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் போகணும்னு அவசியம் இல்லை இல்லை வாழை எடுத்து நான் வந்து வீச போகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்கோ அவள்லாம் போய் அப்படியே அவளை அழிஞ்சுப்பட்டு போயிடுவோம் அதான் அழிஞ்சுப்பட்டுன்னா சத்ருத்வம் அந்த சத்ரு தன்மை வந்து ஒழிஞ்சிடும் இதுதான் வந்து ராகு ஆறில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ராகு மட்டும் ஆறில் இருக்கும் பொழுது அசாத்தியமான ஒரு பலம் அது என்ன அசாத்தியமான அப்படின்னாக்கா செய்ய முடியாத செய்து முடிக்க முடியாத காரியங்களை வந்து சாதித்து காண்பிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடைக்கும் பதவி உயர் பிறகு வந்து மதிப்பு உயர்வு ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி எல்லாம் ராகு ஆறில் இருக்கிறதுனால அமையும் ஓகே இப்போ ராகு கேத்துவ பார்த்தாயிற்று அடுத்தது என்ன குருவுக்கு வந்துடுவோம் குரு இப்போ நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய ஏப்ரல் 13ஆம் தேதி 5ஆம் வீட்டிற்கு போக போகிறார் சரி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 7.5 சனிக்கு அப்புறம் சனி 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாருங்கிறது ஒரு கிஃப்ட்டு இந்த 4ஆம் இடத்து குரு என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருனாக்கா 4ஆம் இடத்து குரு கொடுக்கக்கூடிய இந்த சௌகரியங்கள் அந்த சூழ்நிலைகளை வந்து உணர முடியாமல் பண்ணினது கேது இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம் இந்த 3 மாதங்கள் இருக்கு 3.5 மாதங்கள் இருக்கப்போம் அப்போ தனிஷ்டா சதபிஷா பூர்வ பாத்ரபதான்னு 3 நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுனுடையது பிறகு பூரட்டாதின்கின்ற குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதற்குண்டான விஷயங்களோ வீட்டுக்கான லோனோ கிடைக்கும் அந்த வீடு கட்டுவதற்கு மேலே புனரமைப்பதற்கு அல்லது புது வீடு வாங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும் சதபிஷா இங்கே இருக்கிறதுனால ராகு வந்து 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருந்ததுனால இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த சதபிஷா மூலமாக நல்ல கடன்கள் நமக்கு கிடைப்பதும் பிறகு பிஸ்னஸ் வியாபார நிமித்தமாக ஒரு ஆஃபீஸ் ஒரு ஒரு கிடங்கு மாதிரி கிடங்கு அல்லது ஆஃபீஸ் வந்து அதற்காக உபகரணமாக ஒரு சைடில் ஒரு குடோன் மாதிரி வாங்குவதற்கு பிறகு வந்து சின்ன சின்ன ஆஃபீஸ் மாதிரி அந்த கட்டுவதற்கு புனர் அமைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு பிறகு தாயினுடைய 4ஆம் இடம் இல்லையா தாயினுடைய முன்னேற்றம் அதை தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து குரு அங்கே அமர்ந்ததுனாலேயே வந்தது அப்புறம் கல்வி நல்ல எஜுகேஷன் கிடைச்சிருக்கும் குருனுடைய பார்வைகள் வந்து 8ஆம் வீடு பிறகு 10ஆம் வீடு பிறகு 12ஆம் வீட்டுக்கு வந்தது 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால புதிய நமக்கு மருந்து சம்பந்தப்பட்ட ஏன்னா நட்சத்திரங்களுக்கேற்ற மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் லாபம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து அது வந்து பர்மனெண்ட் ஆகிறது நிலை பெறுவதுன்னு சொல்லலை பர்மனெண்ட் ஆகிறது பிறகு வந்து என்ன அவரே வந்து இந்த சனி வந்து வந்துட்டதுக்கப்புறம் இன்னும் 2-3 தொழில் அதாவது இரும்பு தொழில் விவசாயம் பிறகு மருந்து தொழில் இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் சனி வந்ததுக்கு பிறகு அப்போது அவர் வந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால நமக்கு முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அவர் 8ஆம் வீட்டை பார்க்கின்றார் பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்போ அங்கே வந்து என்னென்னு கேட்டால் மிதுனம் இல்லையா மிதுன ராசி அப்படி என்பது வந்து புதனுடைய ராசி அது அது வந்து 10க்கும் 11க்கும் உண்டானது அது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனியினால் இழந்த அந்த கௌரவம் மானம் மதிப்பு எல்லாத்தையும் வந்து மறுபடியும் வந்து சரி பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை
அதிலையும் கூட வந்து சகோதரர்களின் மூலமாக குருமார்களிடம் ஏற்பட்ட பிணக்குகள் எல்லாம் சரி பண்ணுவார், அவருடைய கணக்கு வழக்குகள்லாம் நேர் பண்ணிடுவார் குரு. பிறகு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க ஆரம்பித்த உடனே நமக்கு என்னன்னு கேட்டால், ஏழரசனியனுடைய அந்த தாக்கங்கள்லாம் விடுபட்டு போய் இப்போ நம்ம வந்து மறுபடியும் லேண்ட் ஆகி, அதாவது வந்து காற்றில் வந்து அடித்து செல்லப்படக்கூடிய சருகு மாதிரி தெரிந்து கொண்டிருந்த நாம் லேண்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் குருவனுடைய நான்காம் இடத்தினுடைய அமைப்பு. வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வாங்க முடியும் உங்களால். பெரிய பெரிய வண்டிகள், பெரிய பெரிய பிளானெல்லாம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த பிளான்லாம் வந்து ஆரம்பிச்சுடுவோம். அது அடையிறதுக்கு குரு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போகணும், ஏப்ரல் மாதம் போக போகிறார். சரி, இது வந்து இதன் தொடர்ச்சியாக குரு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், குரு ஐந்தாம் வீட்டுக்கு போகும்பொழுது சனி நான்காம் வீட்டுக்கு வந்துட்டு மூணு மாதம் வந்துட்டு மறுபடியும் போகிறார் அவர். அந்த மூணு மாதத்தை பற்றி நான் தனியாக பேசுகிறேன், ரைட்டா? இப்போ குரு ஐந்தாம் வீட்டுக்கு வந்த உடனே கேத்து வந்து இரண்டே நாளில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போய்கிடுறார், ரைட்டா? இந்த காலகட்டம் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்ன உடனே இந்த காலகட்டம் முதல்ல என்ன பண்ணணும்னா மந்திரம் வாங்கிக்கணும். ஸோ மந்திரம் எதுக்கு சுவாமிகளை அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு உண்மையை நம் ரிஷிகள் கண்டுபிடித்தார்கள். பறவைகள் போலோ விலங்கினங்கள் போன்றோ அல்லது வந்து நிலத்தடியில் வாழ்கின்ற நீருக்குள் இருக்கக்கூடிய பிராணிகள் போன்றோ நமக்கு நம்முடைய சரீரமானது அவ்வளோ ஸ்ட்ராங்காக படைக்கப்படலை. ஒரு சிங்கம் புலி கரடிகளுக்கு வந்து ஆயுதமே தேவையில்லை, தன்னுடைய நகத்தினாலேயே தன்னுடைய வீரியத்தினாலேயே இறைத்திடக்கூடிய ஒரு அமைப்பு. பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா ஃப்ளைட் எல்லாம் பிடிக்க வேண்டியதில்ல, ரகம் எப்படி சல்லுன்னு போயிடலாம். நிலத்துக்குள்ளும் நீருக்குள்ளும் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் அங்கங்கே உணவு கொடுத்தவர். இந்த மனுஷ சரீரத்தை பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஜில்லுன்னு காற்று வந்ததுன்னா துசு துசுன்னு தும்மிகிட்டு இருப்போம். வெப்பமாக வந்தால் என்ன, வயிறெல்லாம் சூடு பிடிச்சிக்கிட்டு அணிஞ்சிட்ருப்போம். ரொம்ப வீக் பாடி. புத்தி மட்டும்தான், இந்த ஆறாம் அறிவு புத்தி என்பது தான் ஒரு மகத்தான ஒரு வரம். அந்த புத்தியை வைத்துக்கொண்டு நம்முடைய கர்ம பலனையும் இந்த சூழ்நிலையும் எதிர்ப்பதற்கு போதிய வலிமை இல்லை. இதை எப்படி வலிமை பண்ணுவது, இதை எப்படி வந்து இதற்கு எப்படி சக்தியை அடைய செய்வது அப்படின்னு சொல்லி மணி மந்திர ஔஷதங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. மணி என்பது ரசாயன வித்தை. இப்போ வந்து இந்த ரசமணி அப்படின்னு சொல்லி நிறைய மணி சம்பந்தப்பட்டது. அந்த காலத்தில் செமந்தக்க மணி, இந்த 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 ரசமணி இருந்தால் உங்களுடைய யாரும் எதிரிகளே பக்கத்தில் வந்து இது பண்ண முடியாது, அண்ட முடியாதுன்னு சொல்கிறது. இந்த பாஷாணங்கள்லாம், முருகனுடைய சிலையே நம பாஷாணம்னு சொல்லுவோம். பாஷாணம்னா விஷம்னு அர்த்தம். ஆனால் அந்த விஷம் மருந்தாக பயன்படும் பொழுது அது அற்புதத்தை செய்கிறது. அது மட்டும் இல்லை, சில மூலிகைகள், சில கட்டைகள் இன்னும் கூட வந்து கருங்காலின்னு சொல்கிறான். கடவுளையே நம்பாதவர்கள் கூட வந்து கருங்காலி கட்டையை வந்து மாலையாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கான், ரைட்டா? ஏன் அப்படின்னு கேட்டால் ஈவில்னஸ் வராதாம். அந்த மாதிரி சில மணிகள், சில வைரங்கள், அதை பற்றிய ஞானங்கள் வந்து மணியினால் நமக்கு வலிமை கூடும். பிறகு மந்திரங்களினால் நமக்கு வலிமையை கூட்டிக்கொள்ளலாம். பிறகு ஔஷதங்களினால் சஞ்சீவனி மூலிகை வந்து நம்ம நாட்டில் இருந்தது தான். அந்த மாதிரி சில மூலிகைகளின் மூலமாகவும் தன்னை வந்து வலிமையுடையவர்களாக, காயத்தை வந்து கல்பமாக மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறது. வேதத்தில் வந்து ஒரு ஆயுர்வேதம் படித்த வைத்தியர் அவர் வந்து மெடிடேஷன் பண்ணுறார். நான் இன்னைக்கு வந்து என்னுடைய இந்த மனித சமுதாயம் மேம்படுவதற்காக உங்களை நாடி, ஏ தெய்வமே, நான் மூலிகைகளை நாடி சென்று கொண்டிருக்கின்றேன், மூலிகைகளை என்னிடம் பேசச் செய்வாராக. அப்போ மூலிகையை வந்து சொல்லணுமா, மந்திரம் அப்படியே அமைஞ்சிருக்கு, நான் இந்த வியாதியை குணப்படுத்துவேன், நான் இந்த விஷயத்தை உனக்கு வந்து பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வைத்தியர் அந்த மூலிகை எடுப்பார். எத்தனை மூலிகைகள், அதுலையும் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம். நம்ம அவர் சொல்கிறார் இல்லையா, அமேசான் காடுகளில் நிறைய இருக்கின்றன. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கே மூலிகை இருக்குது? நீங்கள் நார்த் இந்தியா போனாலும் கூட கிடையாது. நம்ம தெருவில் இந்த குப்பைமேனி இலைன்னு இருக்கும், ராஜபீதின்னு ஒரு இலை இருக்குது. சும்மா நாலு இலை எடுத்தால் பத்து வருஷம் வந்து மலைச்சிக்கல் இருந்தாலும் ஓடியே போயிடும். இந்த மாதிரியான அந்த ஔஷதங்கள்னா பிளான்ஸ், அதாவது செடி கொடிகளில் மருந்துகள். மந்திரம் என்பது இந்த மூன்றினுள்ளும் மகா அற்புதம் வாய்ந்தது. அந்த மந்திரம்தான் யந்திர தந்திரங்கள் இந்த மூன்று டிவிஷனை கொண்டது. மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படிங்கிறது. மனநாத்ராயத்தே மந்திரா, அந்த மந்திரம் என்பது சொல்லுபவனை காப்பாற்றுவது.
மனனம்னா திரும்ப திரும்ப சொல்கிறது, த்ராணம்னா காப்பாற்றுதல், த்ராயதே. காயகம் த்ராயதி இது காயத்ரி. அதாவது யார் வந்து மந்திரத்தை சொல்கிறானோ அவர்களை காப்பாற்றும். அந்த மந்திரத்தை அடைய வேண்டிய தருணம் கேத்து 12 இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய பிறப்பு இறப்புகளை டீல் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு வரும். அது மட்டுமல்ல, 5 இடத்துக்கு குரு வரும் பொழுது மந்திர சித்தியை அடைய வேண்டிய, மந்திரம் அடைய வேண்டிய. யூடியூப்பில் பாருங்கோ, எங்கள் சுவாமிகளே போகிறது அப்படின்னா குரு இருந்தால் குருக்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, ஒரு மந்திரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்முடைய கர்ம பலன்கள் வந்து எந்த மாதிரியான பயங்கரமான கர்ம பலன்கள்லாம் வந்து இருக்க போகிறது நமக்கு தெரியாது. நம்ம வந்து அது ஒரு கவச்சம் பண்ணிக்குவோம். மந்திரம் என்பது ஒரு மாபெரும் கவச்சம். சின்ன வயசில் நம்ம பிறந்தது வந்து இந்த ரத்தம் சதை மலம் நிறைந்த இந்த சரீரத்தை மந்திர சரீரமாக மாற்றணுமா? லலிதாம்பிக்கை, நான் வணங்கும் தெய்வமாகிய லலிதாம்பிக்கையும் மேதாலட்சிணாமூர்த்தி, பிறகு வள்ளி தேவசேனா சமயத்தில் சண்முக சுப்பிரமணிய சூத்தி, இவாள்லாம் வந்து மந்திர சரீரம். அம்பாளுக்கு வந்து பஞ்சதசி தான் மந்திர சரீரமாக, 15 அக்ஷரங்கள் கொண்ட அந்த மந்திரம்தான் சரீரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அதாவது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஆண் பெண்ணும் அல்லாததும் அல்ல, அவள் வந்து அத்தனைக்கும் ஆதாரமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவங்கள்லாம் போதும். மந்திர சரீரம், நம்ம மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகிடும், மந்திர சரீரமாக மாறும். ஒரு விளையாட்டு வீரனுடைய சரீரம் பாருங்களேன், அவனுடைய டார்கெட்டில் வந்து ஒவ்வொரு டிஷ்யூனையும் அது வந்து ஊறியிருக்கும். ரத்தத்தினுடைய ஒவ்வொரு துடியிலையும் அந்த டார்கெட் தான் ரொம்ப இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு தெரியும். ஒரு நாட்டியம், அதாவது வந்து டான்சர் அப்படின்னு சொன்னால், அது வெஸ்டர்னோ அல்லது கிளாசிக்கோ, அவளை பார்த்தாலே தெரியும் அந்த ஒவ்வொரு அசைவும் வந்து பேசும். அந்த மாதிரி மந்திரம் அப்படின்னா ஒவ்வொரு திசுவும் வந்து அப்படியே மந்திரமயமாக மாறி இருக்கும். அது வந்து நம்முடைய கர்ம பலனை சாதிக்க முடியும். எனக்கு தெரிந்த, எனக்கு பழக்கம் ஏற்பட்ட ஒருவர் கலைத்துறையில் இருக்கும் பொழுதும் அவர் வந்து இமயமலையெல்லாம் ரவுண்டு அடிச்சுட்டு அதற்கப்புறம் இன்னும் வந்து சளைக்காமல் வந்து அவர்கள் வெற்றியை குவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சக்தி, மந்திர சக்தி அது. அதனால் குரு என்பவர் 5 வீட்டுக்கு வந்தோடனே மந்திரத்தை தேடி அடைஞ்சுக்குங்க, இல்லை யூடியூப்பில் வந்து எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி மந்திர சுவாமிகளை எடுக்கிறதுன்னு கேட்டால் முருகனை எடுத்துக்கோங்க. முருகனுடைய மந்திரம், முருகனுடைய மூல மந்திரம், முருகனுடைய மூல மந்திரம்னு போடுவோம் நிறைய வரும். அதில் வந்து ஓம் வச்சத் புவே நமக அப்படிங்கிறது ஆரம்பம். அப்புறம் ஷோடசி மந்திரம் வரைக்கும் இருக்கிறது. ஓம் சரவண பவாய நமக, இதுவே ஒரு மந்திரம். இன்னும் சொல்லணுன்னாக்கா நம்ம ஷோடசி சொல்லணும், ஓம் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் நம் லம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது தீட்சையாக வாங்க வேண்டும். மந்திரத்துக்கு வந்து சிலதெல்லாம் தீட்சையாக வாங்க வேண்டும். நீங்கள் மூல மந்திரத்தை கேட்கலாம், ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி அந்த ஷடாட்சரியை வந்து நம்ம பண்ணினாலே போகிறோம். அது வந்து அற்புதத்தை கொடுக்கும். ஏன்னா கேத்து அங்கே இருக்கும்பொழுது, குரு இங்கே இருக்கும்போது மாபெரும் விஷயம். நம்ம ஒவ்வொரு பிளானெட் மாறும்போதும் என்ன நம்ம பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம். பிறகு என்ன, குரு வந்து 5 வீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவார்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு இது வரமாக, பிள்ளைகளால் நமக்கு வரமாக அமையும், குழந்தைகளுக்கு நம்ம நன்மை பண்ண முடியும், அவர்களுக்கு பிளான் பண்ண முடியும், அவர்களுக்கு திருமணம் பண்ண முடியும், தனக்கு திருமணம் நடப்பார். 5 இடத்துல உட்கார்ந்த ராசியை பார்ப்பார் இல்லையா. குரு இங்கே உட்கார்ந்த உடனே அவர் எந்தெந்த வீட்டை கனெக்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், 2 வீட்டையும் 5 வீட்டையும். பிறகு வந்து சனியினுடைய உத்தர பாத்திரபதம்னாக்கா உத்தரட்டாதி இல்லையா, சனியினுடைய 3, 4, அப்போது 2, 3, 4, 5 இந்த 4 வீடுகளையும், பிறகு 8 மற்றும் 11 வீடுகளையும் கனெக்ட் பண்ணும் பொழுது இதில் என்ன நடக்க போகிறதுன்னு கேட்டால், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி, மக்கள், தன்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேருடையும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவை கொண்டு வரப்போகிறார். அதிலும் கூட தந்தையினுடைய உடல்நலம் வந்து நல்ல பேணப்படுவதும், தந்தையினுடைய சொத்துக்கள், தந்தைக்கு தந்தையினுடைய சொத்துக்கள், ஏன்னா 11 பார்வை பார்க்கிறார் இல்லையா, அது வந்து மூதாதையர் சொத்துன்னு அர்த்தம். அந்த தந்தைக்கு தந்தையினுடைய சொத்துக்களை வந்து ஒரு மாதிரியான பாதுகாப்பு பண்ணி தனதாக்குவதும், பிறகு மனைவி வழியாக வரக்கூடிய சொத்துக்களை வந்து தனதாக்க முடிவதும், நகைகளும் பிறகு வந்து செல்வங்களும் மனைவியினுடைய பெயரில் வந்து வாங்குவதும், வீட்டு பொருள்கள் வாங்குவதும், புதுசாக வந்து வீட்டை ரெனோவேட் பண்ணுறது, வீட்டுக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவது, அதாவது வந்து எந்த மாதிரியான பொருள்கள் அப்படின்னாக்கா, நிலச்சி நமக்கு வந்து பயன் தரக்கூடிய பொருள்கள், அது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பீரோஸ் அந்த மாதிரி கப்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம்.
அப்புறம் என்ன, தாய் சகோதர உடல் நலம் மற்றும் உறவு மேம்பாடு. தாய் சகோதரர்களோட அது ஏன் அப்படின்னு கேட்டால் நட்சத்திரங்களுடைய அந்த கனெக்ஷன் தான். அதனால் நட்சத்திரங்களினுடைய அந்த என்னது சனியினுடைய அது வந்து மூன்றாம் வீடுலேயே, அதனால் சகோதரனுடைய உறவு மேம்பாடு. பிறகு என்னென்னு கேட்டால் இவர் பார்வையினால் ஒன்பதாம் வீட்டு பார்ப்பார். ஒன்பதாம் வீடு வந்து கடகம். கடகம் என்பது தாயை குறிக்கிறதுனால தாயினுடைய சகோதரனுடைய உறவும் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பண வரவு, ஃபைனான்ஸ் கம்பெனி, ஃபைனான்ஸ் பண்ணுறவர், அப்புறம் இந்த சீட்டு நடத்துகிறா இல்லையா, சித்தையா சீட்டோன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரியான லாபங்கள். அதாவது பணத்தையும் முதலீடு செய்வதன் மூலமாக சில பேர் வந்து ஷேர் பண்ணலாமா சுவாமிகளை அப்படின்னு கேட்பா. ஷேர் பண்ணுறது வேறு, ஷேர் என்பது வந்து எட்டாம் இடமாக போயிடும். இது வந்து பணத்தை கொண்டு பணத்தை சம்பாதிப்பது, இந்த சீட்டு போடுறது, பிறகு ஃபைனான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு இது வரப்பிரசாதம். நான் முதலே சொல்லிட்டேன், மந்திர சரீரமாக மாறக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது மூன்றாம் இடத்துல வந்து சனி இருப்பார். இந்த ஐந்தாம் இடத்து குருவும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார், மூன்றாம் இடத்து சனியும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார், ரைட்டா? அப்புறம் இந்த சனி பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்ப்பார். இதுதான் அந்த சனி கேது குரு காம்பினேஷன். ராகு ஆறாம் இடத்துல இருப்பார். ராகு வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டால் அந்த கர்ம பலன்களை எல்லாம் சிதைப்பார். நம்முடைய கர்ம பலன்களை எல்லாம் சிதைச்சு சிதைச்சு அதை மடை மாற்றி விடுவார். கேது வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நோக்கத்தை வந்து வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்பார், கிளியர் பண்ணிகிட்டே இருப்பார். சனி மூன்றாம் இடத்துல வந்து முயற்சிக்கு வந்து அவர் வந்து நமக்கு உறுதுணையாக இருப்பார். ஒன்பதாம் இடமும் மேம்படும். சரி, இப்போ வந்து அப்பப்போ நான் சொல்லிக்கிறேன், சனியை சொல்லும்போது நான் மீதியையும் நான் சொல்லிவிடுறேன். இப்போ குரு வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகளை சொன்னேன். குரு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல என்னன்னு கேட்டால், புனித யாத்திரை, கங்கா ஸ்நானம், பெரியவர்களுடைய தரிசனம், குருமார்களை அடைவது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தால் என்ன சுவாமிகளை பிரயோஜனமே இல்லையே, பைசாவே இல்லையே அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நடந்தாலே வாழ்க்கையில் வந்து எல்லா சௌபாகியமும் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து புனர்வசு புஷ்ய ஆஸ்லேஷம், புனர்வசுங்கிறது குருவோடது, புஷ்யங்கிறது இது சனியனுடையது, பிறகு ஆஸ்லேஷங்கிறது புதனுடையது. புதன் வந்து பதினோராம் வீட்டுக்கு சம்பந்தமானவர். அவர்களால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வியாபார விருத்தி, பிறகு பணம், இழந்த பணம், அடுத்தவர்களிடம் கொடுத்த பணம், தொலைந்த பணம் திரும்ப அடையப்படுவது, தூரமான இடங்களுக்கு செல்லுவது, தூரமான இடங்களில் வந்து வேலை வாய்ப்புகளும் பிறகு மாற்றங்களும் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வீடு வாங்க முடியும். வீடு வாங்கிறதுக்கு நம்ம குரு வந்து நான்காம் வீட்டில் இருந்தப்போ இருந்து நம்ம வந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து மூன்று மாதங்கள் வந்து வீடு வாங்குவதை, புதுசாக வீடு வாங்குவதும் வண்டிகள் வாங்குவதும் நிறுத்தணும். எப்போது சனி நான்காம் வீட்டுக்கு வரார், அது எப்போன்னு கேட்டால் ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம். அப்போ வந்து செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கிறது, செகண்ட் ஹேண்டு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, மெட்டீரியல் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, மிஷின்ஸ் வாங்குறது, எல்லாமே செகண்ட் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சனி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூன்று மாதங்கள், ரைட்டா? புது வீடு கட்டுறது, வீடு கட்ட துவங்குவது, இது எல்லாமே வந்து ஒன்று ஏப்ரலுக்கு வந்து பிறகு, இல்லது ஏப்ரலுக்கு முன்னாடியே, ஏன்னா குரு இருக்கும்போதே நான்காம் இடத்துலேயே வீடு கட்டுறதெல்லாம் ஆரம்பிச்சு விடுவோம், சரியா? அப்புறம் என்ன, அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டேன். ஐந்தாம் பார்வையில் எல்லாத்தையும் சொல்லி ஆயிடுச்சு. வேறு என்ன நட்சத்திரத்துக்கு சொல்லணும், புதனுடைய நட்சத்திரத்துக்கு சொல்லணும், கரெக்ட். புதனுடைய வீடு எட்டாம் வீடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒருவரிடம் இழந்து தோற்று போனது கிடைச்சிரும். நம்ம வந்து நம்ம லாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்முடைய முடிவுகளினால் சில வியாபாரங்களை வந்து லாஸ் ஆயிரும், அதை மறுபடியும் வந்து ஈடு கட்டி லாபத்தை அடைய வச்சிடும், நமக்கே ஒரு திருப்தி வந்துடும். அதுதான் ஆஸ்லேஷ நட்சத்திரத்தை குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. இன்னும் கூட வந்து குரு ரேவதிக்கு போனார்னா அந்த விஷயங்கள் நடக்கும், சரியா? ஏன்னா இதே மூன்று நட்சத்திரங்கள் தான் அங்கே இருக்கும், ரைட்? அடுத்தது குருவனுடைய பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறது. அனைத்து விதத்திலும் லாபம், சரி? அனைத்து விதத்திலும் லாபம்னா என்ன, முக்கியமாக என்ன, மூத்த சகோதரன், தாய் தந்தை இவர்களுடைய உறவு மேம்பட்டு அவர்களின் மூலமாக பண வரவு ஏற்படும். தங்கம் தொழிலாக செய்பவர்கள் தங்கத்தை வாங்க முடியும், தங்கமானது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உறுதுணையாக இருக்கும். மூதாதையர் சொத்து கையகப்படுத்த முடியும். பிறகு என்ன அப்படின்னு கேட்டால், நண்பர்களின் மூலமாகவும் அவர்களுடைய உறவுகளில் சித்தப்பா அல்லது வந்து மூத்தவர்கள் மூலமாக அண்ணன்கள் மூலமாகவும்
நல்ல வரவு கிடைக்கும். அக்கா மூலமாக நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது என்ன சொல்லுவான்னு கேட்டால், மூத்த அண்ணன் உதவி பண்ணுவார், அக்கா எப்படி உதவி பண்ண முடியும்? அதுதான் இங்கே விஷயமே. புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு, அதாவது அக்காவுடைய வீட்டுக்காரர் மூலமாக நமக்கு வந்து பிஸ்னஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாகவோ வரவு காத்து கொண்டிருக்கிறது. சரியா? இது வந்து குரு 11 இடத்தை வந்து பார்க்கறதுனால தான் நான் சொன்னேன், ஃபைனான்ஸ் பண்ண முடியும், நல்ல வந்து வியாபார விருத்தி ஆகும், நம்ம ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரங்கள் கண்டிப்பாக விருத்தி ஆகும். ஏனென்றால் 7.5 சனியில் நம்ம எதோ பண்ணி புதுசு புதுசாக பண்ணி எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, கடையை மூடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் குரு 5 இடத்துலேருந்து 11 இடத்துல பார்க்கும் பொழுது வியாபாரமான, ஏன்னா சனியானது 3 இடத்துல இருக்கிறார், 3 இடத்துலேருந்து இந்த குருவை பார்ப்பார். தொழில் காரக்கனாகிய சனி அந்த தனகாரகனாகிய குருவை பார்க்கும் பொழுது, அவர் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக லாபமானது உண்டு. பிஸ்னஸில் வந்து சளைக்காமல் கொஞ்சம் பொறுமையோடு ஏப்ரல்லேருந்து பண்ணினேன்னாக்கா கண்டிப்பாக லாபம் உண்டு. சரி, குரு வந்து லக்னத்தை பார்க்குறார், அதாவது ராசியை பார்க்குறார், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார். நம்முடைய குடும்பத்தினருக்கு நடுவிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் சொசைட்டியிலும் நம்முடைய அந்த மதிப்பானது கௌரவமானது உயரும். இது முதல் பலன். இரண்டாவது பலன், நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். மூன்றாவது பலன், நம்முடைய பொருளாதாரம் உயரும். சக்சஸ் என்றால் என்ன, அதாவது வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய அந்த அனுபவம் ஏற்படும். அதாவது தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம், அதே போல் உறவு ரீதியாக முன்னேற்றம். நம்மளை வந்து மதிக்க ஆரம்பிச்சிருப்பா. நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்த பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர்லாம் இப்போ இருக்கிற பஞ்சாயத்து தலைவரில் ஊர் தலைவர்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ஊர் பெரியவர், ஊர் தலைவர், நாட்டாமை, இந்த மாதிரின்னா அதனால் நான் நாட்டாமை ஆடுவேனா அப்படிங்கிறது இல்லை, நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு வரும். ஏன்னா 2 இடத்து குரு 5 இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாக்கு செல்வமானது கூடும். அதே போல் வந்து கண்களில் இருக்கக்கூடிய வியாதியானது நீங்கும், கண்கள் பிரைட்டாக தெரியும், நமக்கு உண்மையானது புலப்படும், நல்ல தீர்க்கமான திருஷ்டியானது கிடைக்கும். இதெல்லாம் குரு வந்து லக்னத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு. நான் சொன்ன இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வியாபாரங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பூஸ்ட் ஆகும், நல்லபடியாக வளரும். அவ்வளோதான், குருவை வந்து முடிச்சாச்சு. ரைட், அடுத்தது சனி. அப்பா, சனி 7.5 சனி இன்னும் மறக்கலையே நம்ம. அதுக்கப்புறம் என்ன சுவாமிகளே அப்படின்னு கேட்டால், அர்த்தாஷ்டம சனியாக 3 அங்கே போகிறாருனாக்கா கிடையாது கிடையாது, அவர் அதிசாரமாக போகிறார். 3 இடத்தினுடைய பிரதிநிதியாக தான் 4 இடத்துக்கு போகிறார். அப்போ வந்து செகண்ட் ஹேண்டு விஷயங்கள் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுவார், கிளியர் பண்ணுவார். அவர் வந்து செகண்ட் ஹேண்டு பார்க்கறதும், அதாவது 4 இடத்துல உட்கார்ற சனிக்கு வந்து இன்னொரு மகத்துவம் உண்டு. அவர் 4 இடத்துல உட்கார்ந்தால் 6 இடத்தை பார்ப்பார். அப்போ ராகு 6 இடத்துல இருப்பார். அந்த நேரத்தில் வந்து ஒரு கோர்ட்டு கேஸு, இந்த லிட்டிகேஷன்ஸ் எதாக இருந்தால் நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. இந்த 3 மாதம் அமைதியாக இருந்துடும். ஏன்னா ராகு இவர் வந்து கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால், அதாவது கெட்டவன் கெட்டடில் ராஜயோகம் அப்படின்லாம் சொல்லுவாள் இல்லையா, அதெல்லாம் இங்கே வந்து சரி வராது. சனியினுடைய பார்வை ராகுக்கு அமையிறது வந்து நம்மளை வந்து நிலைமைக்கு கட்டு கடங்காமல் தறிக்கட்டு ஓட வைக்கும். அது நம்மளுடைய ஃபெயிலியருக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் சனி 4 இடத்துக்கு வந்த உடனே செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கிறது விற்கிறது, செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கிறது விற்கிறது. பிறகு வந்து கல்வியில் வந்து நம்ம ஒரு கல்விக்கு வந்து ஒரு தடை கிடையாது. குரு வந்து 4 இடத்துக்கு வந்து 5 இடத்துக்கு போயிடுறார் இல்லையா. சனி 4 வரும்பொழுது இந்த ஆராய்ச்சி, இந்த PhD பண்ணக்கூடிய அப்புறம் மேல்நிலை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மை தான் நடக்கும். அதே போல் அவர் 10 இடத்தை பார்க்கும் பொழுது, அப்போ தான் அந்த 3 விவசாயத்தை வந்து ஆதாரமாக கொண்ட, இரும்பு தொழிலை ஆதாரமாக கொண்ட, மருந்தை தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் ஒரு நல்ல காலம். அதிலிருந்து நல்ல காலம், சனி 3 இருந்தால் திரும்பி வந்துட்டாலும் அதிலிருந்து ஒரு நல்ல காலம். பிறகு சனி 3 இடத்துக்கே வந்துடுவார். 3 இடத்துக்கு வரக்கூடிய சனி 5 இடத்தை பார்ப்பார் குருவோடு சேர்ந்து. பிறகு வந்து 10 பார்வையாக அவர் கேத்துவையும் பார்ப்பார். இதுதான் காம்பினேஷன், நான் சொன்ன காம்பினேஷன். வாழ்க்கையில் வந்து ஒரு உன்னதமான காம்பினேஷன் இது, வராது மறுபடியும். ஏன்னா கேத்து 12 போகும்போது குரு 5 கரெக்டாக வரணும், குரு 5 வரும்போது வந்து சனி கரெக்டாக வரணும். குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார், சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார், கேத்து வந்து 18 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அப்படிங்கும்போது வாழ்க்கையில் இது மறுபடியும் அமையுமானே நமக்கு தெரியாது. அதனால் இந்த சனி 3 இடத்தில் இருப்பதும், 3 இடத்துலேருந்து பாக்யஸ்தானத்தை பார்ப்பார், குருவும் அங்கே பார்க்குறார் அப்படிங்கும்போதும், கேத்து வந்து 12 இடத்துல, அப்போது வந்து
சனி வந்து கேதுவை பார்க்குறார், குரு வந்து கேதுவை பார்க்கல. ஆனால் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார். பிறப்பினுடைய ரகசியத்தை, போன ஜென்மத்தினுடைய ரகசியத்தை வந்து கனெக்ட் பண்ணுற ஐந்தாம் இடத்துல குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருப்பதும், பிறகு வந்து மூன்றாம் வீட்டில் முயற்சியாக இந்த 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 உலகத்தில் இந்த பிறப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பராக்கிரமஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சனி தன்னுடைய ஆட்சி வீடாக இருப்பதும், பிறகு ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதும், ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் வரப்பிரசாதம் இருப்பதும், கேத்து வந்து நம்முடைய அடுத்த பயணம் மற்றும் கடந்த பயணத்தை தொடர்பு கொள்ளுகின்ற இடத்துல கேத்து இருப்பதும் ஒரு மாபெரும் ஒரு அற்புதம். அதனால் இந்த வருஷத்தை பயன்படுத்துங்கள். கோயிலுக்கு நிறைய போவோம் நம்ம. அப்போ ஒன்பதாம் இடம் என்பது ஒரு சொஃபஸ்டிகேட்டட் இடமாக மாறுகிறது. சனி வந்து மூன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறது வந்து கெடுக்காது. சனி வந்து அது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து ஆன்மீகத்தை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன். ஆன்மீகம்னா என்ன? அக வளர்ச்சி. அக வளர்ச்சி இல்லாமல் புறத்தில் மட்டும் வளர்ச்சியை என்ன பிரயோஜனம்? அதனால தான் வந்து அகம் அப்படின்னு சொல்கிறது தான் அகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். உள்ளே பூரிப்பு, உள்ளே வளர்ச்சி, அதே போன்று வெளியிலும் வளர்ச்சி. குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுங்கிறது தொழிலையும் ஆன்மீகத்தையும் முன்னேற்றக்கூடிய, பாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு சனி கேத்துவை வந்து பார்க்கிறார், பத்தாம் பார்வையாக பார்க்கிறார். சனி வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது விரயத்தை கட்டுப்படுத்துவார். சனியும் கேத்துவும், சனியினுடைய பார்வை கேத்துக்கு கிடைக்கும் பொழுது, இந்த சனி என்பவர் ஆயுள்காரக்குன்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம்? அவர் நம்முடைய கரும பலன்களை வந்து தாங்கி கொண்டு இருப்பதனால்தான். இந்த சரீரத்தில் வந்து எத்தனை வருஷம் இந்த மூச்சு நிலைக்குங்கிறத வந்து சனி தான் வந்து தீர்மானிப்பவர். அப்படிப்பட்ட சனி ஆட்சியாக மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு கேத்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வேறு வேறு பல்வேறு விதமான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு அவைகளில் வெற்றி காண்போம் என்பது மாற்ற முடியாத உண்மை. ஆக என்னதான் சுவாமிகளே அப்படின்னு கேட்டால், நான் முதல்ல சொன்னது தான் என்ன சொன்னேன்னு கேட்டால், அனைத்து விதமான கணக்குகளையும் தீர்க்கக்கூடிய நேரம் வருடம் இது. அனைத்து விதமான கணக்குகள் என்றால் என்ன? ஏழரை சனியில் நாம் இழந்த அத்துணை, அந்த மிஸ்கணக்காக போன, அதாவது வந்து மிஸ்டேக்காக போன அத்தனை கணக்குகளையும் சீர் செய்து, நம்முடைய உறவுகளோடு இருக்கக்கூடிய கணக்குகளையும் ஒழுங்கு செய்து, நம்முடைய முந்தைய பிறவிக்கும் வரக்கூடிய பிறவிக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த கணக்கு தொடர்புகளை சீர் செய்து, ஒரு சிறப்பான உன்னதமான உயர்ந்த லட்சியத்தை நோக்கி அமையக்கூடிய மெட்டீரியலிஸ்ட், அதாவது உலகியல் வாழ்க்கையிலும் வெற்றியை வந்து வெற்றிக்கனியை சுவைத்து, பிறகு ஆன்மீக வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய வருஷம் இந்த 2022 வருடம். இது வரம், வரமே வருடமாக அமைந்திருப்பதனால் உங்கள் அனைவருக்கும் அதீதமான அருளும் ஆசீர்வாதமும் காத்து கொண்டிருக்கின்றது. இதுவே இந்த உரையினுடைய முடிவாக அமைத்து முடித்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும், உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து உன்னதமான வாழ்க்கையை நோக்கி முன்னேற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் நமோ நமஹ.